சமர்ப்பணம் வீரத்துறவி ஆர் ராமகோபாலன்ஜி 70 ஆண்டுகளுக்கும் மேலான சமர்ப்பணமயமான வாழ்க்கை வாழ்ந்தவர் ஆயிரக்கணக்கான சங்க சுயம்சேவர்களாலும் காரியகர்த்தர்களாலும் அன்புடன் கோபால்ஜி என்று அழைக்கப்படும் திரு ஆர் ராமகோபாலன்ஜியின் மறைவால் தமிழ்நாட்டில் சங்கத்திற்கும் சங்க பரிவார் அமைப்புகளுக்கும் இந்து தேசிய இயக்கங்களுக்கும் ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்பட்டுள்ளது சங்க பிரச்சாரகரான கோபால்ஜி தமிழகத்தில் வீறு கொண்டு இயங்கி வரும் இந்து முன்னணியின் நிறுவன அமைப்பாளராகவும் செயல்பட்டு வந்தார் கோபால்ஜி தனது பழுத்த 94வது வயதில் 2020 செப்டம்பர் 30ஆம் நாளன்று தனது சரீரத்தை துறந்து இறைவனின் திருவடிகளில் ஐக்கியமானார் அவரின் 70 ஆண்டு கால சமர்ப்பணமான வாழ்க்கை நிறைவு பெற்றது கோபால்ஜி ஒரு பன்முக திறன் பெற்ற வித்தகராக விளங்கினார் அவருடைய இந்த பன்முக தன்மையானது அவருடைய நிறைவாழ்வில் முழுவதும் மலர்ச்சி அடைந்து வெளிப்பட்டது ஒரு கொந்தளிப்பு மிக்க இளைஞராக கோபால்ஜி நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் 1927 செப்டம்பர் 19இல் பிறந்தார் கோபால்ஜி சென்னை புரசேவாக்கத்தில் உள்ள செங்கல்வராயா தொழில் பயிற்சி நிறுவனத்தில் படித்து வந்தபோது அவருடைய சக மாணவனால் சங்கத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் அவர் 1944இல் இருந்து ஷாக்காவிற்கு வர தொடங்கினார் நாடு பிரிவினையின் போது சிந்து பகுதியில் இருந்து தஞ்சமடைந்த இந்துக்கள் தங்கியிருந்த ஆவடி அகதி முகாமை அவர் பார்வையிட்ட போது கண்ட காட்சிகள் அவரது மனதில் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அகதிகளின் பரிதாபமான நிலைமையை அவர் சந்தித்த கொடுமைகள் போன்றவை அவருக்கு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தின இதனால் இந்து சமுதாயத்தின் மேன்மைக்கும் பணியாற்ற வேண்டும் என்கின்ற உந்துதல் அவருக்கு ஏற்பட்டு அவர் தன்னை சங்கப் பணியில் முழுவதும் ஈடுபடுத்தி கொண்டார் பிறகு 1947ஆம் ஆண்டு வேலூருக்கு அருகில் உள்ள குடியாத்தம் என்னும் ஊரில் மின்சாரத்துறையில் பணியாற்றிய போது அவருக்கு தேச பணியாற்றும் முனைப்பு முழுவடிவும் பெற்றது சங்கத்தில் பிரச்சாரகராக மாறினார் ஒரு தேர்ந்த சம்பர்க்க பிரமுக் அதாவது மக்கள் தொடர்பாளராக கோபால்ஜி சங்கத்தின் முழு நேர ஊழியரான பிரச்சாரகராக ஆன வெகு சீக்கிரத்திலேயே கோபால்ஜி மதுரை மாவட்டத்தின் ஜில்லா பிரச்சாரகராக நியமிக்கப்பட்டார் அப்போது சங்கத்தின் 2வது தலைவராக விளங்கிய பரம பூஜன்ய ஸ்ரீ குருவியின் 51வது பிறந்த நாளை கொண்டாட ஒரு பெரிய கூட்டத்திற்கு அவர் ஏற்பாடு செய்திருந்தார் அந்த கூட்டத்திற்கு மிகப்பெரிய தேசியவாதியும் நேதாஜியின் சீடராகவும் விளங்கிய தென் தமிழகத்தின் மிகவும் செல்வாக்கு பெற்று விளங்கிய பசும்பொன் உத்தராலமிங்க தேவரையா அவர்களை கோபால்ஜி தலைமை ஏற்க வைத்தார் இதன் மூலம் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரும் அவர் எந்த அளவிற்கு மக்கள் தொடர்பான சம்பர்க்க வேலையை செய்துள்ளார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதன் பின் அவர் 1964இல் தமிழகத்தின் பிராந்த பிரச்சாரக் பொறுப்புக்கு உயர்ந்தார் ஒரு தலைசிறந்த திட்டமிடுபவராக கோபால்ஜி கோபால்ஜி தமிழகத்தில் 1975இல் இருந்து 77 வரையிலான நெருக்கடி நிலை காலகட்டத்தில் சங்கத்தின் சகப்பிராந்த பிரச்சாரக் பொறுப்பில் மிகவும் முக்கியமான பணியாற்றினார் எமர்ஜென்சி என்கின்ற நெருக்கடி நிலையை எதிர்த்து சங்கத்தை திறமையாகவும் வெற்றிகரமாகவும் வழிநடத்தி சென்றது மட்டுமின்றி அனைத்து விதமான ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து போராட்டத்தை முன்னெடுத்து சென்றார் நெருக்கடி நிலை முடிவுற்ற பிறகு அந்நேரத்தில் செய்த பல்வேறு செயல்பாடுகளை ஒரு தேர்ந்த எழுத்தாளராக மிகவும் சாராளமான நடையில் ஒரு புத்தகமாக எழுதி அவர் வெளியிட்டார் தேசிய உணர்வை தட்டி எழுப்புவதும் வித்தகராக கோபால்ஜி கோபால்ஜி தமிழகத்தின் பிராந்த பிரச்சார பொறுப்பில் இருந்தபோது தமிழகத்தில் நிலவிய பல்வேறு தேச விரோத சக்திகளுக்கு எதிராக தேசிய உணர்வை தட்டி எழுப்புவதற்காக பிரக்ஞா பிரவாவ் எனும் தேசிய சிந்தனை கழகத்தை தோற்றுவித்தார் அந்த நேரத்தில் தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் பிரச்சாரத்தால் தனித்தமிழ்நாடு எனவும் தனித்தமிழ் மொழி எனவும் பிரிவினைவாத கருத்துக்கள் பரப்பப்பட்டன அதற்கு தக்க பதிலடி தரும் விதமாக கோபால்ஜி பிரபலமான தமிழக அறிஞர்களை சந்தித்து சங்க காலம் தொட்டு இருந்து வந்த தேசிய ஒருமைப்பாடு தமிழ் இலக்கியங்கள்
மூலம் தமிழக கலாச்சார பண்பாடு ரீதியாக பாரத தேசத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை ஆணித்தரமாக எடுத்து வைக்கும் விதத்தில் அவர்கள் மூலம் நூறு கணக்கான வெளி புத்தகங்களை வெளியிட்டு சமுதாயத்தில் தமிழக அறிவிஜீவிகளிடம் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். தமிழ்நாடு, தமிழகம், இந்துத்துவம் தேசிய ஒருமைப்பாட்டில் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் என்பதை பரப்பிட கோபால்ஜி நன்னறி, தியாகபூமி ஆகிய கையெழுத்து பத்திரிகைகளை தொடங்கினார். பின் நாட்களில் தியாகபூமி வார பத்திரிகையாகவும் வெளிவரத் தொடங்கி பிறகு விஜயபாரதமாக மாறியது. ஒரு தலைசிறந்த உற்சாக மூட்டுபவராக கோபால்ஜி. கோபால்ஜி பிரச்சாரத்துக்காக பணியாற்றிய போது நூற்றுக்கணக்கான இளைஞர்களை சங்கத்தில் இணைத்தது மட்டுமின்றி அவர்களின் செயல்பாடுகளை நிரந்தரமாக அர்ப்பணிப்புடன் கூடிய உள்ளூர் கிளைகளாக தமிழகத்தின் மூளை முறுக்கெங்கிலும் அவர் உருவாக்கினார். தற்போது உள்ள பாஜக, ஏபிவிபி, விஎச்பி, வித்யா பாரதி போன்ற சங்க பரிவார் அமைப்புகளின் முக்கிய தலைவர்களில் பெரும்பாலானோர் கோபால்ஜியால் சங்கத்திற்கு வந்தவர்களாகவோ அல்லது அவரால் வழிநடத்தப்பட்டவர்களாகவோ இருப்பார்கள். சர்ச்சைக்கு அப்பாற்பட்ட ஒரு இந்து தலைவராக கோபால்ஜி. 1980 கரூரில் நடைபெற்ற சங்கத்தின் பிராந்த பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் தமிழகத்தில் அப்போது நிலவி வந்த இந்து எதிர்ப்பு பிரிவினைவாத சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இன்றளவும் இந்து சமுதாயத்தை ஒருங்கிணைத்து காத்து வரும் இந்து முன்னணி என்கின்ற மாபெரும் அமைப்பினை ஏற்படுத்தும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. இந்து முன்னணி உருவாவதற்கு முன்பாக தமிழகத்தில் இந்து சமுதாயத்தின் நிலைமையை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது ஒன்றாகும். தமிழக இந்துக்கள் பல்வேறு தேச விரோதிகளால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இந்து ஆபத்தான நிலையில் நாட்டில் எந்த பகுதியிலும் காணாத ஒன்றாக இருந்து வந்தது. கடந்த 200 வருடங்களுக்கு மேலாக நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலனி ஆதிக்க ஆங்கிலேய ஆட்சியாளர்களால் இந்துக்களுக்கு இடையே பிளவு ஏற்படுத்தும் நோக்கில் விதைக்கப்பட்ட பிரிவினைவாத விதைகள் மக்களிடம் செயற்கையான ஜாதி வேறுபாடுகளை ஏற்படுத்தி குறிப்பாக தென் தமிழகத்தில் சமுதாய நல்லிணக்கத்தை குலைத்து வந்தன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதமாறிய கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகமான காரணத்தால் அவர்கள் அந்த மாவட்டத்தை கன்னிமேரி மாவட்டமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யும் போது அளவிற்கு நிலைமை மோசமானது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் முஸ்லிம் அமைப்புகள் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பல லட்ச அப்பாவி இந்துக்களை முஸ்லிம் மதமாக மாற்றுவதற்கு போவதாக பகிரங்கமாக அறிவிப்பு வெளியிட்டன. மறுபுறம் தமிழக ஆளும் கட்சிகளின் நாத்திக சித்தாந்தம் கொண்ட திராவிட கழகம் மிகவும் தரம் தாழ்ந்து இந்து கடவுள்களை பொதுக்கூட்டங்களில் இழிவாகவும் ஆபாசமாகவும் பேசுவதும் இந்து கடவுளான ராமர் மற்றும் தேவியர் உருவப்படங்களை செருப்பால் அடித்து ஊர்வலம் நடத்தியும் பெரும் அராஜகத்தை செய்தது. தமிழகத்தில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்த போதும் அவர்கள் அமைதியை விரும்பியவர்களாகவும் ஆன்மீகவாதிகளாகவும் மட்டுமே இருந்தனர். அவர்கள் நடக்கும் அக்கிரமங்களை தட்டி கேட்க தைரியம் இல்லாதவர்களாக மௌன சாட்சியாளராக மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர். பெரும்பான்மை இந்துக்கள் திராவிட கழகத்தின் இத்தகைய இந்து விரோத போக்கினை எதிர்த்து யார் போராடுவார்கள் என்று யாருக்காகவோ காத்து கொண்டிருந்தனர். கோபால்ஜியும் அவரால் ஏற்படுத்தப்பட்ட இந்து முன்னணியும் அப்போது தமிழகத்தில் நிலவிய வெற்றிடத்தை நிரப்போ விதமாக இந்து சமுதாயத்தின் சாதிய தடுப்புகளை உடைத்து நெருக்கடி படியான சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கியபடி இந்துக்களை ஒருங்கிணைத்தார். மிகவும் குறுகிய காலத்திலேயே இந்து முன்னணி வெகுஜன இயக்கமாக மாறியது. பத்தி தொத்திகளிலும் தொலைதூர கிராமங்களிலும் யாரும் போய் சொல்லாமலேயே இந்து முன்னணி கிளைகள் தொடங்கின. பதாகைகள், கொடிகளும் எங்கும் பளிச்சென 1980 பிறகு தமிழகத்தில் சங்கம் பரவலுக்கு தேவையான கிரியா ஊக்கியாக இந்து முன்னணி தோற்றம் பரவலும் அமைந்தது. ஒரு அஞ்சாத தலைவராக கோபால்ஜி. மீனாட்சிபுரம் மதம் மாற்றங்களால் ஏற்பட்ட இந்து சமுதாயத்தின் சினத்தின் வெளிப்பாட்டை தமிழகத்தில் இந்து மறுமலர்ச்சி உண்டாக்கிடும் உந்து சக்தியாக கோபால்ஜி மடைமாற்றினார். கோபால்ஜியின் வெற்றியால் கலக்கமுற்ற இந்து மத எதிர்ப்பாளர்கள் தமிழகமெங்கும் இந்து செயல் வீரர்களுக்கு எதிரான முன்னெப்போதும் கண்டிராத வன்முறையில் இறங்கினர். மத அடிப்படைவாத சக்திகள் இந்து செயல் வீரர்களை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருந்த போது திராவிட கட்சிகளை
அடிநாதமாக கொண்டிருக்கும் தமிழக அரசும் கலவரங்கள் ஏற்படும் போது இந்து செயல் வீரர்களை மட்டும் குறிவைத்து கைது செய்து வந்தது. அனைவரும் அறிந்தபடி கோபால்ஜியின் உயிரை பறிக்கும் விதமாக அவர் மீது பலமுறை வன்முறை தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டன. 1984 மதுரை ரயில் நிலையத்தில் அவர் மீது நடத்தப்பட்ட மூர்க்கத்தனமான கொலைவெறி தாக்குதல் காரணமாக அவர் தலையில் நிரந்தரமான வடு ஏற்பட்டது. இதனெல்லாம் கலங்கி விடாத கோபால்ஜி அவர்கள் இரட்டிப்பு உற்சாகத்துடன் தமிழகம் முழுவதும் ஓய் ஒளிச்சலின்றி சுற்றுப்பயணம் செய்து கொண்டே இருந்தார். இதனால் மக்கள் இவரை வீரத்துறவி என்றே அழைக்கத் தொடங்கினர். 1993 சென்னை சங்க காரியாலயத்தின் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்த காரணமாக அதே நபர்கள் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள இந்து முன்னணி காரியாலயத்தின் மீதும் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தின. வெகு சமீபத்தில் கூட தமிழகத்தில் பிற பகுதிகளிலும் அமைந்துள்ள இந்து முன்னணி காரியாலயங்கள் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இத்தகைய போராட்டக சூழலில் தான் கோபால்ஜி இந்து முன்னணி அமைப்பை வெற்றியுடன் திறம்பட செலுத்தி கொண்டு வந்தார். பெண்களில் பொதிந்துள்ள ஆற்றலை வெளிக்கொணரவும் வெற்றியாளராக கோபால்ஜி. இந்து சமுதாயத்தை ஒருங்கிணைப்பதில் பெண்களின் பங்கு மிக முக்கியம் என உணர்ந்த கோபால்ஜி பெண்கள் பங்கேற்கும் விளக்கு பூஜை நிகழ்ச்சிகளுக்கு புத்துயிர் ஊட்டினார். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒன்றிணைந்து இந்துக்களின் மீது நடத்தப்படும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தனர். வெகுஜன இயக்கங்களை உருவாக்கியவராக கோபால்ஜி. வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் சிவலிங்க பிரதிஷ்டை, பல்லாண்டு கால நின்று போயிருந்த திருவாரூர் தேரை ஓட செய்தது, தனுஷ்கோடி, ராமசேது ஆகிய புனித இடங்களை மீட்டது போன்ற வெகுஜன இயக்கங்களை கோபால்ஜி திறம்பட நடத்தி வெற்றி கண்டார். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் கோபால்ஜியால் தொடங்கப்பட்ட விநாயகர் சதுர்த்தி விழா வெகு குறுகிய காலத்தில் தமிழகம் முழுவதும் பரவியது. 1983 திருவல்லிக்கேணியில் ஒரு விநாயகரோடு ஆரம்பித்த இந்த வெகுஜன இயக்கம் இன்று தமிழகம் முழுவதும் 50,000 மேற்பட்ட விநாயகர் விஜர்சன ஊர்வலமாக நடந்து வருகின்றன. திறமைகளின் உறவிடமாக விளங்கிய கோபால்ஜி. கோபால்ஜி இயல்பாகவே பெற்ற திறமைகளும் பிறகு கற்றுத் தேர்ந்த திறமைகளும் அவர் பல்வேறு திறமைகளின் உறவிடமாக விளங்கினார். மிகவும் தீவிரமான படிப்பாளி, எழுத்தாளர், கவிஞர், வம்சி, புல்லாங்குழல் வாசிப்பவர் என பல திறமைகள் அவரிடம் இருந்தன. அவரது இளமை காலத்தில் புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ஜி என் பாலசுப்பிரமணியத்தின் இடமிருந்து கர்நாடக சங்கீதம் பயில வேண்டும் என்கின்ற ஆவல் அவருக்கு இருந்தது. இருப்பினும் விதியானது அவருக்காக வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொடுத்தது. சங்கத்திற்கு வந்ததாலும் அவரது குன்றாத இசை ஆர்வத்தால் அவர் நூற்றுக்கணக்கான சுயம் சேவர்களுக்கு தேசபக்தி பாடல்கள் பாடுவர்களாக உருவாக்கினார். அவரால் எழுதப்பட்ட தேசபக்தி பாடல்கள் சங்க சுயம் சேவர்களையும் காரியகர்த்தர்களையும் இன்று பல வருடங்களுக்கு புத்துணர்ச்சி பெற செய்யவும் சாகாபாரம் பெற்றவையாகும். அவரின் ஒரு சில பாடல்கள் சங்க சுயம் சேவர்களின் மனதில் அழியா இடத்தை பெற்றுள்ளன. கோபால்ஜி மிகுந்த ஆராய்ச்சி மனப்பான்மையோடும் ஈடுபாட்டோடும் எழுதிய நூல்கள் வாசகர்களை அப்படியே ஈர்த்துவிடும் தன்மை கொண்டவையாகும். அவர் எழுதிய அவசரநிலை காலகட்டத்தை பற்றி பெரிய புத்தகம் அவரின் எழுத்து திறனுக்கு சான்றாகும். அவர் தனது 75 வரையிலும் ஆர்வத்துடன் வம்சி வாசித்து வந்தார். இந்து சமுதாயம் சந்தித்து வரும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து சிறு சிறு புத்தகங்கள், பிரசுரங்கள் பாமர மக்களையும் சென்றடையும் வண்ணம் அவருடைய தலைமையில் கீழ் வெளியிடப்பட்டன. அத்தகைய பிரசுரங்களில் 500,000 விற்பனையும் ஆயின. படிக்க வேண்டிய குறிப்புள்ள தனித்தனியான புள்ளி வாரியாக பட்டியலிட்டு படிப்பவர்களின் மனதில் ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் கையேடுகளை உருவாக்கி வெளியிடுவதில் கோபால்ஜி பணி அலாதியாகும். இவ்வித வெளிப்பாட்டு ஆயிரக்கணக்கான கையேடுகளும் பிரசுரங்களும் திராவிட விஷ பிரச்சாரம், கிறிஸ்தவ மதமாற்று பிரச்சாரம் மற்றும் மத அடிப்படைவாத பிரச்சாரங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பதாக பல்லாண்டுகளுக்கு திகழ்ந்தது. எடுத்துக்காட்டான வாழ்க்கையின் இடையறாத ஊற்றுக்கண் கோபால்ஜி. இந்து சமுதாயத்தின் நலன்களுக்காக தனது முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்த கோபால்ஜி தனது 90வது வயதிலும் செயல்திறனுடன் விளங்கினார். இந்துக்களின் ஒட்டுமொத்த விழிப்புணர்ச்சியும் எழுச்சியும் ஏற்படுத்தும் வரை கோபால்ஜியின் சமுதாய ஒருங்கிணைப்பு திறன்களும் சமர்ப்பணமயமான வாழ்க்கையும் தமிழகத்தில் உள்ள இந்து காரியகர்த்தர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் புத்துணர்ச்சி அளிப்பதாகவும் காலந்தோறும் இருந்து வரும்.